பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு வணக்கம். தமிழ் விரிவானம் உரைநடையின் அணிநலன்கள் முன்னுரை. இக்கதையின் ஆசிரியர் எழில் முதல்வன். இவர் எழுதிய புதிய உரைநடை என்னும் நூலில் உள்ள உரைநடையின் அணிநலன்கள் என்னும் கட்டுரையின் சுருக்கம் இங்கே உரையாடல் வடிவமாக தரப்பட்டுள்ளது. மா ராமலிங்கம் என்னும் எழில் முதல்வன் புதிய உரைநடை என்னும் இந்நூலுக்காக சாகித்ய அகாதமி விருதினை பெற்றவர். இணைய தமிழனின் வருகை. சங்க புலவர் ஒருவர் இயற்கை சூழ் இடம் ஒன்றில் எழுத்தாணி கொண்டு எழுதி கொண்டிருந்த வேளையில் அவர் முன் சிறிய கால இயந்திரம் ஒன்று தோன்றுகின்றது. அதிலிருந்து இறங்கிய மனிதர் தன்னை இணைய தமிழன் என்று அறிமுகம் செய்து கொள்கிறார். அவரால் புலவருடன் ஒரு மணி நேரம் மட்டுமே இருக்க முடியும் என்றும் அதற்குள் இலக்கியம் பற்றி சிறிது நேரம் பேச விரும்புவதாகவும் கூறுகிறார். பிற்கால இலக்கியங்கள். புலவரே, உங்கள் காலத்து பாடல்களையெல்லாம் பிற்காலத்தில் சங்க பாடல்கள் என்று தொகுத்து வைத்திருக்கிறார்கள். எங்கள் காலத்தில் புது புது இலக்கிய வடிவங்கள் தோன்றியிருக்கின்றன. தமிழ் இலக்கியம் அற இலக்கியங்களாகி காப்பியங்களாகி சிற்றிலக்கியங்களாகி சந்த கவிதைகளாகி புது கவிதைகளாகி இப்போது நவீன கவிதைகளில் வந்து நிற்கிறது. சிறுகதை, கட்டுரை, புதினம் இவையெல்லாம் எங்கள் கால இலக்கிய வடிவங்கள் என்று கூறுகிறார் இணையத்தமிழன். உவமையும் உருவகமும். உணர்ச்சிகளை காட்ட உவமை கொண்ட மொழிநடையே ஏற்றது என்கிறார் சங்கப்புலவர். உவமையும் பொருளும் வேற்றுமை ஒளிவித்து ஒன்றெனப்படுவதே உருவகமாகும். எங்கள் இலக்கியங்களில் உருவகமே உணர்வுகளை தூண்டி எழுப்புவதில் வெற்றி பெறுகிறது என்கிறார் இணையத்தமிழன். மேலும் உவம உருவு மறைந்து வந்தால் அதற்கு எடுத்துக்காட்டு உவமை அணி என்று பெயர். இதனை உரைநடையில் பயன்படுத்துகையில் இணை ஒப்பு என்கிறோம். அக்ரிணை பொருள்களையும் உயர் திணையாக கருதி கற்பனை செய்து எழுதுவதை இலக்கணை என்கிறோம் என்று கூறுகிறார் இணையத்தமிழன். மோனையும் எதுகையும் செய்யுளில் வருமாயின் இனிய ஓசை இன்பம் விளையும் என்கிறார் சங்கப்புலவர். உரைநடையில் உத்திகள். படிப்பவருக்கு முரண்படுவது போல இருக்கும் உண்மையில் முரண்படாத மெய்மையை சொல்வது முரண்படு மெய்மை எனப்படும். முரண்பட்ட சொற்களை சேர்த்து எழுதுவதை சொல் முரண் என்கிறோம் என்று கூறுகிறார் இணையத்தமிழன். இணையத்தமிழன் விடைபெறல். விடை தர வேண்டிய தேவை இல்லாமல் கேள்வியிலேயே பதில் இருப்பதைப் போலவும் நாங்கள் எழுதுவோம். சொல்லையோ கருத்தையோ அடுத்தடுத்து வைக்கும் முறையில் உள்ள சிறப்புதான் உச்ச நிலையாகும் என இணையத்தமிழன் கூற கேட்டு சங்கப்புலவர் மகிழ்ச்சி அடைகிறார். அடுத்த முறை வரும்போது தன்னுடைய மடிக்கணினியில் சேமித்து வைத்துள்ள பல்வேறு இலக்கியங்களையும் எடுத்து வருவதாக கூறி விடை பெற்று செல்கிறார் இணையத்தமிழன். நன்றி மாணவர்களே.